ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அண்ணன் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன எனக்கும் இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சொன்னார், இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள் ரிலேட்டிவ்ல இருந்தால் போய் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது வந்து இப்போ பிரச்சனை கிடையாது, முகூர்த்தத்துக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது, நீங்கள் இப்படியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்தவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏன் அப்படி தேவையில்லாமல் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஆர்கியூ பண்ணிவிட்டு தேவையில்லாமல் பண்ணுறீங்க. இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்தினாலும் உங்களுக்கு தான் நஷ்டம், ஏன்னா கல்யாணம் செலவு எல்லாமே நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 500 பேர்கிட்ட கூப்பிட்ருக்கீங்க. எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, நாங்கள் கேட்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு கல்யாணத்தை நடத்துங்க, நான் அவங்க பொண்ணோட அப்பா கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி ஒரு 20 நிமிஷம் தான் இருந்திருக்கும். கடகடனே அண்ணியை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அண்ணனுக்கும் இந்த மாதிரி பேசிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அம்மா அப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொண்ணழைப்பு இது எதுவுமே வந்து ஒழுங்காகவே நடத்தலை, ஏன்னா இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே வந்து இவங்க வந்து அம்மாவுக்கும் கொஞ்சம் மனசு சரியில்லை, அதே மாதிரி அண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து மனசு சரியில்லை. இப்படியே வந்து ஒரு மாதம் கிட்டே வந்து அண்ணி எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க, வேலைக்கெல்லாம் போனாங்க, இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு இல்லை, அண்ணனுமே அண்ணியுமே பேசிக்காத மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்படியே ஒரு 7 மாதம் கிட்ட ஆனதுக்கப்புறம் வந்து 7 மாதம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கவே இல்லை, ஊருக்கு போகிறதுக்கு என்னடா இது பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, ஏன் நீ வராமல் இருக்க அப்படின்னோடனே எனக்கு மனசே சரியில்லாமா அப்படி அப்படிங்கிறது, அதனாலே ஊருக்கு போகவே பிடிக்காமல் இருந்தேன். அப்புறம் 7 மாதத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் ரூம்லேயே இருக்கிறத பார்த்துட்டு அவள் சொன்னால், ஏன் என்ன விஷயம் டி, என்ன அண்ணன் கல்யாணத்துக்கு போனதுலேருந்து ரொம்ப நாளாக வந்து இடையில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குமே, எதுக்குமே போகலே ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாள். அப்புறம் தான் நான் அவகிட்ட அந்த விஷயத்தையே சொன்னேன். அவள் சொன்னால், இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா, இதுக்காக வந்து நீங்கள் போயிட்டு இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது மாதிரி எங்கள் வீட்டு சைட்லேயுமே நடந்திருக்கு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அம்மா அப்பாவையும் அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து யார் இந்த மாதிரி சொன்னானோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும், அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் பழைய நிலைமைக்கு வந்து உங்கள் ஃபேமிலிங்கிறது இது பண்ணுவோம். அது வரைக்கும் இப்படியே பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை யாராச்சும் நீயும் இல்லை உங்கள் அண்ணன் யாராச்சும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான் தோணுது. நானும் ஒரு 7 மாதமாக லீவ் எடுக்காததுனால நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் லீவ் வாங்கிட்டு நான் போனேன். மேனேஜரும் ஓகே எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னாரு. ஏன்னா தொடர்ந்து சண்டே முத கொண்டும் வந்து வேலை பார்த்ததுனால வந்து அவர் வந்து 15-20 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அம்மாகிட்டையும் ஃபோன் பண்ணி ஊருக்கு வரமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் போயிட்டேன். அம்மா வந்து சோகமாக தான் இருந்தாங்க. என்னதான் வந்து அவங்கள நம்ம சமாதானப்படுத்தினாலும் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு